ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தம்ப்னெயில் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த விடிக் அப்படிங்கிற டூல்னால் என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டூலை தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இந்த டூல் எதுக்காக யூஸ் ஆகுது, எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த விடிக் பற்றி தெரியாதவங்க, புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்க, அதாவது என்ன மாதிரி யார் யாரெல்லாம் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களோ எல்லாருக்கும் இந்த விடிக் பற்றி சின்னதாக ஒரு ஷார்ட் ப்ரீஃப் தரேன், கேட்டுக்கோங்க. ஸோ இந்த விட்டைக்குன்றதை பார்த்தீங்கன்னா ஒரு டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளால் நம்ம போடுற யூடியூப் வீடியோஸ்க்கெல்லாம் அதோடய டைட்டில்ஸ், அதாவது அந்த டைட்டில், அதோடய டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், இது எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம கொடுத்துருக்கோமா. ஸோ இப்போ பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க கொடுக்குற டைட்டில் டேக் கிட்டத்தட்ட நம்ம கொடுக்குறதோ சேமாக தான் இருக்கும். ஆனால் அவங்களது பார்த்திங்கன்னா ரேங்கிங் போங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க, அவங்களோட வியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹை லெவலில் இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் ரீச் ஆகிறது ஈஸியாக இருக்குது. ஆனால் நம்மளை மாதிரி புதுசாக ஆரம்பிச்சிருக்கவங்கள வீடியோஸ் வந்து ரீச் ஆகாதது காரணம் நம்ம கொடுக்குற டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக கொடுக்கறதில்ல. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸை ரொம்ப ப்ராப்பராக கொடுக்க முடியும். இது மூலிமா கண்டிப்பாக இப்போ சப்போஸ் நீங்கள் புதுசாக வீடியோ அப்டேட் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100 வியூஸ் போகிறதே அதிகம். இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா இது இதிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் ஆகுது உங்களோட வியூஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். ஒரு 100 வியூஸ் கிடைக்கிற வேண்டிய இடத்துல ஒரு 500 வியூஸ் அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் தரக்கூடிய டூல் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்காது இல்லையா. ஸோ இந்த டூல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சார்ஜஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அப்கிரேட் வெர்ஷனே ப்ரோ வெர்ஷன், பூஸ்ட், பூஸ்ட் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ரிக்கை நான் சொல்லித்தரது மூலிமா உங்களால் பூஸ்ட் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு அப்கிரேடை, அதாவது அப்டேட்டை உங்களால் ஃப்ரீயாகவே 100% ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ட்ரிக் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க இந்த வீடியோ கூட. மொபைல் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்பில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் விடிக் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் இன் ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி உங்களோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அதில் அப்கிரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்கிரேடில் பார்த்தீங்கன்னா மந்த்லி, ஆனுவல் 2 இது கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கு வந்து 449, அதுக்கப்புறம் பூஸ்ட்டுக்கு வந்து 1990, அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து 7500 அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த பூஸ்ட்டை தான் இப்போ நம்ம எப்படி ஃப்ரீயாக பை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அப்கிரேட் டு பூஸ்ட் அப்படிங்கிறது கீழே கொடுத்துட்டு ஆவே ப்ரோமோ கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரோமோ கோடில் திங்க் அப்படிங்கிறத நீங்கள் அதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட INR வந்து -100% டிஸ்கவுண்ட் ஆகிடும். அதாவது இருங்க நான் இதில் காட்டுறேன், ஷோ பண்ணுறேன், வெயிட். ஸோ அகெயின் நான் ட்ரை பண்ணுறேன். ஆவே ப்ரோமோ கோடில் திங்க் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டு நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 100% அந்த காசு வந்து டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தேன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி, இல்லை டெபிட் கார்டோ எதுவாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்றத ஆனில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட கார்டு நம்பரையும் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட சிவி எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணி நீங்கள் இந்த இதை ஃப்ரீயாக பை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, அது நீங்கள் பை பண்ணும்போது $1 வந்து அதிலேருந்து டெபிட் ஆகிருக்கு அப்படின்னு காட்டும். ஆனால் அதுவே கொஞ்சம் நேரத்தில் திரும்பி ரீஃபண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதும் வரும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த கரண்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த கரண்ட் பிளானாக இருக்குது. இப்போ என்னோடய சேனலோட டேஷ்போர்டில் ஒரு வாட்டி போய் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட என்னோடய சேனலை வந்து அனலைஸ் பண்ணி காட்டுது. ஸோ இப்படியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா யூடியூப்போட ஸ்டூடியோ அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டில் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டூடியோக்குள்ளே போய்ட்டு ஒரு ஒரு வீடியோவையும் எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழேயே அதுவே என்ன பண்ணணும்னா விடிக்யூன்றது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே சஜஷன் பண்ணும் எதெல்லாம் வந்து உங்களால் மாற்ற முடியும், எதெல்லாம் மாற்றினா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், எதெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி விடிக்யூவோட ஒரு ஸ்கோர் ஒன்று காட்டும். அந்த ஸ்கோரில் மேக்ஸிமம் ஒரு 70-80 ஸ்கோர் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் அப்படி இல்லைனா 60 வர மாதிரி இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே பெட்டராக இருக்கும் உங்களோட வீடியோஸ்க்கு வியூஸ் அண்ட் லைக்ஸ் வந்து போகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. முக்கியமாக வேறு யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டூல் வந்து
அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டூல். இந்த டூல் வந்து இப்படி ஃப்ரீயாக கிடைக்கிறதுன்றது மேக்ஸிமம் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. நானும் ஒரே ஒரு வீடியோவில் செக் பண்ணி தான் பார்த்தேன். ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த வீடியோவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, லேப்டாப் நிறைய பேர்கிட்ட இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த லேப்டாப் இல்லாதவங்க இந்த விடைக்கு டூவில் ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.